ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் நேயர்களை வாழ்த்துகிறேன். நாம் கனோன் ஆஃப் த பைபிள், வேதத்தின் ஆதாரத்தன்மை என்கிற பாடத்தை படித்து வருகிறோம். இறையியல் படிப்புகளை படித்து வருகிறோம். வேதத்தினுடைய ஆதாரத்திலே ஒன்று முரண்பாடற்ற தன்மை. வேதம் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இருக்கிறது, இன்டர்னல் விட்னஸ் முரண்படாமல் இருக்கிறது என்பதை குறித்து கடந்த வகுப்பிலே நாம் கற்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் கற்கப் போகிறோம். குறிப்பாக உணவு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஏன் முரண்பாடு இருக்கிறது, முரண்படுகிறது போல தெரிகிறதே என்கிற எண்ணம் எழும்பலாம். நீங்கள் ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னார், சைவ உணவு தான் கட்டளையிட்டார். ஆதியாகமத்தில் ஒன்னாம் அதிகாரத்தில் 29வது வசனம், பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. 30, பூமியில் உள்ள சகல மிருகஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. இங்கே தாவர உணவு தான், மரக்கறி தான், சைவம் தான் ஆகாரமாக ஆண்டவர் கொடுக்கிறார். மனுஷனுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் கூட, பறவைகளுக்கும் கூட சைவ உணவு தான் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்படி என்றால் ஏன் ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் அசைவ உணவை கட்டளையிட வேண்டும்? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இங்க நடமாடும் ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன், பசும் பூண்டுகளை தந்தது போல. இப்போ இங்கே ஆண்டவர் அசைவ உணவை கட்டளையிடுகிறார் அல்லது அனுமதிக்கிறார். ஏன் இந்த முரண்பாடு? முரண்படுகிறது போல தெரிகிறதே. அது நாம் அதனுடைய பின்னணியை புரிந்து கொண்டால் அதில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் இப்போது சூழ்நிலை மாறிவிட்டது, சீதோஷ்ணம் மாறிவிட்டது, ஜலப்பிரளயம் வந்ததினாலே பெருவெள்ளம் வந்து இந்த உலகத்தினுடைய ஜீவராசிகளெல்லாம் அழித்தது மட்டுமல்ல, உலகத்தினுடைய சுற்றுச்சூழலையே மாற்றிவிட்டது. பூமியை சுற்றிலும் இருந்த ஒரு தண்ணீர் திரையானது அது உருகி பூமியின் மேல் வந்து தான் பெரிய பெருவெள்ளம் வந்துச்சு. ஆக அவ்வளவு தண்ணீர் பூமியின் மேல் வந்ததுனால சுற்றுப்புற சூழல் மாற்றம் ஏற்பட்டது. பூமியை சுற்றி இருந்த தண்ணீர் திரை இப்போ இல்லை, ஆகினால நேரடியாக சூரிய ஒளி பூமியின் மேல் பட்டது. இதுவரைக்கும் ஒரு பனிக்கட்டிக்குள்ள பூமி இருந்தது போல, ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள பூமி இருந்தது போல இருந்துச்சு. முன்பெல்லாம் திராட்சை ரசம் புளிக்காது, எதுவுமே புளிக்காது, தானே புளிப்பு தானாக புளிக்காது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது மாதிரியே இருக்கும். திராட்சை ரசம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது மாதிரியே இருக்கும், அது புளிக்காது. அது தெரியாமல் தான் இன்னோவா திராட்சை ரசத்தை எடுத்து குடித்து அது புளிப்புள்ளதாக இருந்தது. அதில் போதை இருந்ததுனால தான் அவனுக்கு வசனம் விலகி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சுற்றுப்புற சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டதுனால அதற்கு ஈடு கொடுக்கிற வண்ணமாக ஆண்டவர்
அசைவ உணவை கட்டளையிட்டார். முரண்பாடு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் வந்து சைவத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, மரக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. கண்டிப்பா நீ சைவ அசைவத்தை சாப்பிட்டு தான் தீரணும், மாம்சத்தை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லல, மரக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற சுற்றுப்புற சூழல் மாற்றம், அதனுடைய தாக்கம், அதை ஈடுகட்டுவதற்காக, அதற்கு ஈடு கொடுப்பதற்காக மாமிச உணவு தேவை. அதனால மாமிச உணவை சாப்பிடலான்னு ஒரு அனுமதி கொடுத்தார். அவ்வளோ சரி, அப்படியே போயிருக்கலாமே. லேவியாராகமம் 11 எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. லேவியாராகமம் 11:3 விரி குழம்பு உள்ளது. குழம்பு ரெண்டாக பிரிஞ்சிருக்கணும், அசை போடணும், அதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். விரி குழம்பு அசை போட்டு விரி குழம்பு இருந்தால் கூட ஒட்டகம் வந்து விரி குழம்பு கிடையாது அதுக்கு, அதனால் அதை ஒட்டகத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. 4:5 குழி முசலை, அது அசை போட்டாலும் நீங்கள் குழி முசலை சாப்பிடக்கூடாது. முயலுக்கு விரி குழம்பு கிடையாது, அதனால் அதை சாப்பிடக்கூடாது. பன்றியை அது அசை போடாது, அதை சாப்பிடக்கூடாது. இது ஒரு லிஸ்டே இருக்கு. பறவைகளில் நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தண்ணீரில் வந்து சிறகும் செதிலும் இருந்தால் அதை சாப்பிடலாம். சிறகும் செதிலும் இல்லாதவைகளை சாப்பிடக்கூடாது. 9-12 படிக்கிறோம். லேவியராகமும் 11:13 பறவைகளில் இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட பெரிய லிஸ்டே இருக்கு. கழுகு, கருடன், கடல், ஊராஞ்சி, பருந்து, வல்லூர், காகம், தீக்குருவி, இதெல்லாம் ஆந்த, நீர்க்காகம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு. வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதனால் ஒரு பெரிய லிஸ்ட்டு இங்கே இருக்கு, இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த அதிகாரம் முழுசும் இருக்குது, 11 முழுசும். அதை வாசித்தாலும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடும். அப்புறம் ஏன் இதை கொடுத்தாரு? நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொன்னார், அப்புறம் ஏன் இதை கொடுத்தாரு? இது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மட்டும், இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. ஒரு கலாச்சாரம், ஒரு சீதோஷ்ணம், ஒரு மொழி, ஒரு பூகோள அமைப்பு, இதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய தொழில்களுக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய மரபணுவுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் இதை சாப்பிடாத, அதை சாப்பிடு, இதை சாப்பிடாதன்னு சொன்னார். ஆனால் இது எல்லாருக்கும் கொடுக்கப்படலை, யூதர் அல்லாதாருக்கும் கொடுக்கப்படலை. நியாயப்பிரமாணன்றது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஒரு தற்காலிக ஏற்பாடு. இது ஒரே ஒரு விதமான மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு சீதோஷ்ணத்தில், இந்த ஒரு குறிப்பிட்ட சீதோஷ்ணத்தில் இப்படி சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும்னு சொல்கிறோம். இன்னொரு சீதோஷ்ணத்தில் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். நிறையா இப்போ குளிர்பானங்கள் நிறையா குடிப்போம், குளிர்காலத்தில் அதை நம்ம குடிக்க மாட்டோம். இப்போ குளிர்பானங்கள் நான் எவ்வளோ குடித்தாலும் அது தப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் குளிர்காலம் வந்துடுச்சுன்னா குளிர்பானம் குடிக்கக்கூடாது என்று சொல்லுவோம். காலத்து சீதோஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே நமக்கு உணவு பழக்கங்களை மாற்றி கொடுக்கணும்.
அதே போல தான் இது ஒரு குறிப்பிட்ட காலையில் பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும், அதனால் காலையில் பொங்கல் சாப்பிட வேண்டான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நிஞ்சலாம் மத்தியானம் சாதம் சாப்பிட்டாலே தூக்கம் வரும். மத்தியானம் நிறைய காய்கறி, நிறைய பழம், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டா தூக்கம் வராது என்று சொல்கிறவர்கள் இருக்காங்க. அவங்கவுங்க வேலை, அவங்களுடைய உடல் அமைப்பு, சீதோஷ்ணம் இதுக்கேற்றாற் போல் உணவு பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அந்த மாதிரி தான் இதுவும். யூதர்களுக்கு மட்டும் அவர்கள் ஒரு சீதோஷ்ணத்தில், ஒரு கலாச்சாரத்தில், ஒரு மரபணம்புலேருந்து வந்தவங்க, அவர்களுக்கு மட்டும் இதை சாப்பிட இதை சாப்பிடாதன்னு சொன்னார். இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் பழைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எதை வேணால் சாப்பிடலானார். வெளியிலேருந்து உள்ளே போகிறது உன்னை தீட்டுப்படுத்தாது, அதனால் நீ என்ன வேணால் சாப்பிடலாம், உனக்கு பிடிச்சிருந்தா, உனக்கு அது ஏற்றதாக இருந்தால் நீ சாப்பிடலாம். நீ இதை தான் சாப்பிடணும், அதை தான் சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லலை. மார்க்கு 7:15 மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்கு உள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். 19 அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. 18 படிக்கிறேன். அதற்கு அவர், நீங்கள் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் வயிற்றில் போகாமல், இருதயத்தில் போகாமல் வயிற்றில் போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கிப்போ. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், வச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், சூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இயேசுநாதர் சொன்னாரு, வெளியிலிருந்து உள்ள போறது எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இருதயத்துக்குள்ள போகாம வயிற்றுக்குள்ள போற எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள இருந்து வெளியே புறப்பட்டு வர்றது தான் தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு வர்றது பொல்லாத சிந்தனை பச்சாரத்தில் ஆரம்பிச்சு பெருமை மதிகீடு வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார். இதுதான் மனுஷனை தீட்டு. புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரு, எப்பா எந்த உணவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, எந்த உணவையும் சாப்பிடலாம், அது அவனவனுடைய விருப்பம், அவனவனுடைய வசதி, அது அவன் முடிவு பண்ணட்டும். ரோமர் மற்றவனுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவனுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நீ மாமிசம் சாப்பிட்றது அடுத்தவனுக்கு இடரில் இருந்தால் நீ சாப்பிடாத. ரோமர் 14:21 மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்கு ஏதுவாக, தவறுகிறதற்காவது, பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவற்றில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மை. நீ மாம்சம் சாப்பிட்றது மது குடிக்கிறதுக்கு அடுத்தவனுக்கு இடரலா இருந்தா செய்யாத என்று ரோமர் 14 சொன்ன. அதனால இதுல என்ன முரண்பாடு? ஒரு முரண்பாடும் இல்லை. புதிய ஏற்பாடு எல்லா சீதோஷ்ணங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஒரு யூத இனத்துக்கு, ஒரு சீதோஷ்ணத்துக்கு, ஒரு கலாச்சாரத்துக்கு, ஒரு மரபணுவுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு எல்லா கலாச்சாரங்களுக்கும், எல்லா இனங்களுக்கும், எல்லா மொழிகளுக்கும், எல்லா சீதோஷ்ணங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. சீனாவில் எல்லாத்தையும் சாப்பிட்றான். அது பழக்கம் எப்படி வந்துச்சு? மக்கள் தொகை அதிகம். இப்போ தான் அது ஓரளவுக்கு முன்னேறி இருக்கு, நல்லாவே முன்னேறி இருக்கு. அமெரிக்காவோட போட்டி போடுற அளவுக்கு அது முன்னேறி விட்டது. முன்பெல்லாம் அது முன்னேற்றம் இல்லை, கஷ்டம்தான். ஜனத்தொகை அதிகம், எது கிடைக்குதோ அதை சாப்பிடணும். பூச்சையும் சாப்பிட்டான், பாம்பையும் சாப்பிட்டான், சாப்பிட்றான். அங்கே உள்ள சூழ்நிலை
ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன வேணால் சாப்பிடலாம்ப்பா, அது உன்னை தீட்டுப்படுத்தாது, ஆனால் அடுத்தவனுக்கு அது இடரலாக இருக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு அது கஷ்டத்தை, நீ சாப்பிட்றது அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். இதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. எந்த பின்னணியில் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எப்பொழுது கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆக நான்கு விதமான மெனு, நாலு மெனு கார்டு. ஆதியாகம் ஒன்றில் ஒரு மெனு கார்டு, ஆதியாகம் ஒன்பதில் ஒரு மெனு கார்டு, அதுக்கப்புறம் லேவியராகமும் பதினொன்றில் ஒரு மெனு கார்டு, மார்க்கு ஏழில் ஒரு மெனு கார்டு, ரோமர் பதினாலில் இருப்பது ஒரு துணை மெனை மெனு கார்டுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனால் மற்றவனுக்கு இடரல் இல்லாமல் பார்த்துக்குவோம். அது ஒரு, ஆகவே இதனுடைய பின்னணி, அதனுடைய நோக்கம், இதையெல்லாம் நம்ம அறிந்து அதை பார்த்தால் எந்த முரண்பாடும் இல்லை. நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாடு என்பது மோசே காலத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து பத்து கற்பனைகள் கொடுக்கப்பட்டதே, அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை வேணால் கல்யாணம் பண்ணலாம், இந்த உறவுமுறை அந்த உறவுமுறைலாம் கிடையாது. ஆனால் பின்னால் இன்ன நேரெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று நியாயப்பிரமாண காலத்தில் தான் ஆண்டவர் அதை தடை செய்தார். இன்னென்ன உறவு முறையெல்லாம் அவர்களையெல்லாம் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, அது வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. ஏனென்றால் மனுக்குலம் பெருகணும், அவ்வளோதான், பெருகினா போதும், மனுக்குலம் பெருகினா போதும், உறவு முறையை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கும் சித்தப்பா முறை கொண்ட ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறவர்கள் சில பிரிவுகளில் அப்படி திருமணம் செய்கிறவங்க இன்றைக்கி இருக்காங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காங்க. சித்தப்பா மகனை, சித்தப்பா மகளை, பெரியப்பா மகனை, பெரியப்பா மகளை, சித்தி பெரியம்மா பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பிரிவினர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது சரி சரியில்லைன்னு சொல்றதுக்கு நாம் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. லேவியராகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சில நாடுகளில், எல்லா நாடுகள்லையும் சட்டம் இருக்குது, இன்ன நேரம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது. அந்த திருமணங்களை சட்டம் ஒத்துக்கொள்ளாது. சில நாடுகளில் அந்த சட்டங்களை இப்போ எடுத்துட்டாங்க, யாரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சில நாடுகளில் அந்த சட்டங்களை, தடைகளை எடுத்துட்டாங்க. லேவியராகமம் பதினெட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்பதாம் வசனத்தில், உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி பார்த்தா ஆபிரகாம் வந்து சாராட கல்யாணம் பண்ணது இந்த வசனத்தின்படி தப்பு. அது முன்னால் நடந்துச்சு, ஆபிரகாம் காலம் முந்தின காலம். ஆக மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பெறுகிற வரைக்கும் பெருகட்டும், இன்ன இன்னார கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னார கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் திட்டம் போட்டால் எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான், அப்புறம் மக்கள் தொகை பெருகாதுன்றதுக்காக ஆண்டவர் விட்டுட்டார். டிராஃபிக் நிறைய ஆனாதானே டிராஃபிக் ரூல் போட முடியும், டிராஃபிக்கே இல்லை வெறும் ரோட்டில் போய் என்னத்தை, ஒம்பது மணி ஆகிட்டுனா சிக்னல் ஆஃப் பண்ணிடுறாங்கல்ல, ஒம்பது மணி ஆகிடுச்சு, பத்து மணி ஆகிடுச்சு, சிக்னல் ஆஃப் பண்ணிடுறாங்க, ஏன்னா வண்டியே போகாது, போனாலும் ஒன்று ரெண்டு வண்டி தான் போகணும், அது எதுக்கு சிக்னலு. நிறைய வண்டிகள் வந்து நெரிசல் ஏற்படும் போது தான் சிக்னல் போடுறாங்க. மக்கள் தொகையே இல்லை,
அதனால் ஆண்டவர் எந்த சட்டத்திட்டமும் போடலை, எப்படியும் போங்கப்பா, நீங்கள் பெருகுங்கப்பா என்று சொன்னார். மக்கள் தொகை பெருகின பிறகு சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது. இன்னாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அங்கே சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது. பழைய ஜப புஸ்தகத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம், தென்னிந்திய திருச்சபையினுடைய பழைய ஜப புஸ்தகத்தில், ஜப புஸ்தகத்தினுடைய பின்னால் எழுதியிருப்பாங்க யார் யார் எந்தெந்த உறவுகள்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எழுதியிருப்பாங்க. இப்போ அது வர்றதில்லை. இப்போ நான் இப்போ உள்ள ஜப புஸ்தகத்தில் நான் பார்க்கல. அது ஒரு காலகட்டம், அது அந்த அவசியம், அந்த அவசியம் இல்லாத போது ஆண்டவர் அதை சொல்லலை. காயினுக்கு எங்கேருந்து மனைவி கிடைச்சான்றது அந்த அந்த அடிப்படை தான். அப்போல்லாம் எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது, ஏன்னா பெருகணும் அவ்வளவுதான். ஆகவே இதில் எந்த முரண்பாடும் இல்லை. பைபிளில் அப்போ இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, இடம் பொருள் சூழல், அந்த கான்டெக்ஸ்டில் படித்தா எந்த முரண்பாடும் இல்லை. ரெண்டு விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிடணும், புதிய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், இந்த ரெண்டுக்கும் சில விஷயங்களை ஆண்டவர் அப்படியே விட்டார். பொய் சொல்லக்கூடாது, 9 கட்டளை 10 கட்டளையில் 9 கட்டளை அப்படியே இருக்கு, மாற்றமே கிடையாது. இந்த ஓய்வு நாள் கட்டளை மட்டும் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வேலை செய்யக்கூடாது, அது ஆண்டவருக்காக செலவு பண்ணணும்னு ஒரு கட்டளை, இது 7வது நாள்னு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அதை நீ மனசார செய் என்று அதை விட்டுட்டார். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறார், அதை ஆப்ஷனல் ஆக்கிட்டார். ரோமர் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன், 14:5, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், மற்ற வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான், அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். 6, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், அன்னைக்கு தான் ஆராதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? எல்லா நாளும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்யா, 7 நாளும் கர்த்தரை ஆராதிப்பையா. அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை நடக்கிறது, அன்னைக்கு தான் லீவு. ஆகவே இந்த நாளில் தான் ஆராதிக்க வேண்டும் அப்படின்லாம் புதிய ஏற்பாட்டில் இல்லை. ஒரு மரபு, உயிர்த்தெழுந்த நாள் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடிச்சு அதான் நம்ம பின்பற்றோம், அது ஒரு மரபு தானே தவிர அது ஒரு ஒரு பிரசிடென்ஸ் தானே தவிர அது ஒரு கட்டளை அல்ல. 9 கட்டளை 10 கட்டளையில் 9 கட்டளை புதிய ஏற்பாட்டில் இருக்கு. சிலவற்றை அப்படியே, மற்ற 9 கட்டளையும் பொய் பொய் சொல்லக்கூடாது, அது நியாயப்பிரமாணத்துலேயும் ஒன்று தான், புதிய ஏற்பாட்டிலையும் ஒன்று தான். ஆகவே சில அல்லது பல கட்டளைகள் அப்படியே புதிய ஏற்பாட்டில் தொடர்கிறது, வேறு காரியங்கள் தான் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பிதாவே இயேசுவே நாமத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலத்திற்கு அந்த சூழலுக்கு அந்த ஜனங்களுக்கு ஏற்றார் போல நீர் சில ஆலோசனைகளை அல்லது சில ஒழுங்குகளை வகுத்து கொடுத்தீர். அது முரண்பாடு இல்லை, அது முன்னேற்றம். அதற்காக நாங்கள் சோத்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமென், ஆமென்.